வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் யூஜி அட்மிஷனுக்காக அப்ளை பண்ணிவிட்டு மாணவர்கள் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும், நம்மளோட ரேங்க் என்னவா இருக்கும், நமக்கு வந்து எந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வந்தது அப்படின்னா தான் கண்டிப்பாக நமக்கு என்ன மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும், அது கவர்மெண்ட்டாக இருக்குமா ப்ரைவேட்டாக இருக்குமா, என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரெல்லாம் வரும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் இருக்கும். ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே டைம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றவங்களை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஏன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் மட்டும் ரிலீஸ் பண்ணுறதில்ல, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரேங்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் செக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இப்போ போய்கிட்டு இருக்கு. இன்னிலிருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 5ஆம் தேதி வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ரேங்க் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 5ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். ஒரு 7-8 தேதி வாக்கில் மினிமம் ரேங்க் லிஸ்ட் டேட்டை வந்து எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் என்ஜினியரிங்கை பொறுத்த நீட் ரிசல்ட், யூஜி ரிசல்ட் ஒன்று இருக்குது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் இருக்குது. இந்த ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற மாதிரி கவுன்சிலிங் ஷெட்யூல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.